இணைந்திருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சி மூலமாக. பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியோடாகத்தான் இணைந்து கொள்ளப் போகின்றோம். குறிப்பாக பெண்களை பற்றி சொல்லணும்னா ஒரு சாதனைகளை படைத்து வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான காரியமாக இருக்கு. என்னன்னு சொன்னால் அந்த சாதனைகளை தாண்டி பல தடைகள் இருக்கும். அந்த தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி ஜெயிப்பது என்பது ரொம்பவே ஒரு கடினமான விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்றும் ஒரு சாதனை பெண்மணியினுடைய நேர்காணல் இதைத்தான் பார்க்க போகின்றோம். இந்த துறையில் அவர் எவ்வாறான சாதனைகளை கடிந்து எவ்வாறான தடைகளை தாண்டி இந்த சாதனை பட்டத்தை வென்றிருக்கின்றார் என்றுதான் பார்க்க போகின்றோம். இவருடைய நேர்காணலின் மூலம் வளர்ந்து வரும் சமூகத்தில் இன்னும் பல சாதனை பெண்மணிகள் உருவாக்குவார் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக பெண்ணாளுமை பகுதி அடுத்து. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாரதி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலும் பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெண்களினுடைய தனித்துவம் அடையாளம் அவர்களுக்கான அங்கீகாரத்தை மற்றவர்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக கொண்டு வரும் நிகழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலங்கையை தவிர்த்து இலங்கையிலிருந்து எக்கச்சக்கமானவங்கள் வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்காக அடையாளப்படுத்தியிருந்தோம். நாடுகள் கடந்து கண்டங்கள் கடந்தும் கூட எத்தனையோ பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து எங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இந்தியா அண்ணா நகர் தெருவிலிருந்து ஒருவர் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார். கட்டாயமாக இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவர் மனவளக்கலை பேராசிரியராக இருந்திருக்கிறார். இப்போது சேவையாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். திருமதி ஆர் கே விஜய் நிர்மலா அவர்கள் தான் எங்களோடு இந்த நிகழ்ச்சியினூடாக பயணிக்க போறார். இப்போது வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று எங்களுடைய நிகழ்ச்சி உங்களை மையப்படுத்தியதாக நீங்கள் செய்கின்ற சேவைகள் எப்படியான வேலைகளை வந்து இப்போது செய்து கொண்டிருக்கிறீங்க என்பது தொடர்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம். இப்போது நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதாவது இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீங்க, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. முதலில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். நான் வந்து இந்தியாவில் முகப்பேர் அண்ணா நகரில் இருக்கேன். அண்ணா நகரில் அதாவது மனவளக்கலை யோகாலேருந்து இங்கே வந்திருக்கேன். இந்த மாதம் வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக ஸ்ரீலங்காவில் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் வந்து இங்கே பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். கட்டாயமாக மனவளக்கலை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. நாங்கள் எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் மனது வந்து ரிலாக்ஸாக ஆறுதலாக இருக்கின்ற பட்சத்தில் தான் நாங்கள் எதையுமே செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல அதை நீங்கள் வழி நடத்துகிறீங்க என்பது வந்து மிகவும் பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த துறையை வந்து நீங்கள் தெரிவு செய்ததுக்கான காரணம் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து படித்தது வேறையாக இருக்கலாம், இந்த துறையினூடாக இணைந்து கொள்வது வேறு விதமாக இருக்கலாம். இந்த துறையை ஏன் தெரிவு செய்தீங்க? அதாவது ஃபஸ்ட்டு நான் சின்ன குழந்தையில ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மகுமாரிகள் அப்படி ஃபர்ஸ்ட்ல அதாவது சின்ன குழந்தையா இருக்கும் போது நான் வந்து பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜயோகம் அதில் வந்து அம்மா அப்பா இதில் இருந்தாங்க. அதில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்னோடய கணவர் தான் இதை வந்து எனக்கு சொன்னது. இந்த வேதாத்திரியம் அப்படின்னு சொல்லி மனவளக்கலையை வந்து அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். அப்போ அதுக்கு பிறகு தான் வந்து அதுலேருந்து இதுக்கு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனால் அது வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயங்களாக இருந்து இதில் எல்லா விதத்துலேயும் ஒரு எளிமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த மனவளக்கலை வேதாத்திரி மகரிஷி கொடுத்த அந்த மனவளக்கலையை வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களும் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற முறையில் வந்து கொடுத்துருக்கனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. சில விஷயங்கள் சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகளில் இருக்கும் போது இது வந்து கிடைக்கும் போது அதை நல்லபடியாக நம்மளுக்கு அதை ஃபாலோ பண்ணி அதை செஞ்சு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையிலையும் சரி உடல்லையும் சரி மனதிலையும் சரி நிறைய மாற்றங்கள் வரவும் எனக்கு இதில் ஒரு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இதை வந்து உலக மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அதாவது இந்த பயனை வந்து நான் மட்டும் இந்த பலனை அனுபவிச்சிருக்கேன்னா போதாது, இதை மற்றவங்களும் அதை அனுபவிக்கணும் அப்படின்றது ஒரு ரொம்ப எனக்கு ஒரு ஆசை. இயற்கையாகவே வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நிறையா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்குள்ளார ஒரு பெரிய ஆசை. அதனால நம்ம வாழ்நாள் முழுவதும்
மற்றவங்களுக்காக ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும் அப்படின் போது அந்த இதில் எனக்கு இந்த மனவளக்கலை கிடைச்சோடனே இதை வந்து எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு யார் யாருக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இந்த துறை உங்களுடைய வாழ்க்கையில எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? அதாவது சொன்னீங்க, நான் அனுபவிச்ச இந்த சந்தோஷமான சில விஷயங்களை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்படியான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில இது ஏற்படுத்தி இருக்கு? அதாவது இப்போ ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம், என்னன்னா ஒரே ஒரு குடும்பத்துக்குள்ளற கணவன் குழந்தைகள் இது மட்டுமே அப்படின்னு சொல்லி இருந்த நிலை மாறி, அதாவது சமுதாயம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்ற அந்த நிலையில வந்து மனம் விரிவடைய ஆரம்பிச்சது. அது அதுக்கும் வந்து இது பண்ணணும். எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்னென்னா ரொம்ப எல்லாத்தையும் ஃப்ரீயாக பேச மாட்டேன், ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஒரு மாதிரி ரிசர்வ் டைப்பாக இருக்கக்கூடிய இது, ரொம்ப பயந்த குணமாக இருந்துட்டுருந்தேன். இப்போ இதுக்கு வந்த பிறகு, இந்த வேதாத்திரியத்துக்குள்ளே வந்த பிறகு என்ன அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சது. இப்போ வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்ம வந்து துணிச்சலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் துணிச்சலும் இந்த மனவளக்கலையில நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு அந்த ஒரு இது எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. சரி, அப்ப இதை வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல நான் வந்து இது அனுபவிச்சிருக்கேன். மனவளக்கலையினால வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும், அதுல இருந்து நம்மளை நம்ம மீட்டு கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதே நேரத்துல வந்து நான் எனக்கு உடம்புல பார்த்தா சில பிரச்சனைகள்லாம் ஒரு லேடிஸ்க்குன்னு உள்ள பிரச்சனைகள் சில பிரச்சனைகள்லாம் வந்தது. இப்போ அது உடனே மருந்து மாத்திரை அப்படிதான், அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன், அதான் ஈஸியான வழி அப்படின்னு சொல்லி அதே தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு இதில் வந்த பிறகுதான் வந்து, ஓ இதில் இப்போ நம்ம பண்ணும்போது நம்ம உடல் தூய்மை அடையுது, மனம் தூய்மை அடையுது, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைக்குது, ஆன்மா இதுக்கு மேலே ஆன்மா தூய்மை அடையுது, நம்ம வந்த நோக்கத்தை அடைய முடியுது, நம்ம எதுக்காக வந்தோம், ஏன் வந்தோம் அப்படின்ற அந்த ஒரு இதே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன நோக்கம் அப்படின்ற அந்த நோக்கமே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நோக்கத்தை இந்த மனவளக்கலை நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ அதை நம்ம அடைஞ்சி வாழ்க்கையில வந்து நம்ம ஏத்துக்கிட்டு அதன்படி நடந்து இதை மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு சென்று இந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கிறீங்க. இப்போது இலங்கைக்கு வந்து எப்படியான இந்த திட்டம், இதை வந்து எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கிறீங்க? அது இன்னும் நல்ல இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. இங்கே அழகாக பண்ணிட்டு இருக்காங்க ஐயா, முருகவேல் ஐயா வந்து முருகானந்தம் வேல் ஐயா அவர்கள் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைவேல் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அறிவு திருக்கோவிலை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்தோன்னா இதை பார்க்கும்போது அது ஆழியாரில் இருக்கக்கூடிய அந்த அறிவு திருக்கோவில் இங்கே ஒரு குட்டியா இருக்கிற மாதிரி ஒரு தோணுது. எனக்கு வந்தோன்னே ரொம்ப சந்தோஷமா, இந்த மக்களை பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப நல்லா அன்பா என்கிட்ட ரொம்ப ஒரு நல்லா பழகும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு எல்லாரும் ஒரு சகோதர சகோதரிகளை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வந்தது. இன்னும் இதை வந்து நல்லா எடுத்துட்டு போகலாம், எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இப்ப எனக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் முழுமையா எனக்கு நான் ஈடுபடுத்துறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச தொண்டை நான் செய்வேன். எப்படியான மக்கள் அதிகமாக இதை தேடி வராங்க? பலருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு வந்து வெளியில் வெளியில் புரிகின்ற இடங்களில் இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து இனங்கண்டு எப்படியான படிமுறையில் நீங்கள் அவங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குறீங்க? அதாவது இதில் வந்து எல்லா சப்ஜெக்டுமே வந்துடுது. ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு உடல் நல்லா இருக்கணும், உயிர் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். அப்போ இதுலாம் நல்லா இருந்தால் தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி மகரிஷி வந்து இது கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான பயிற்சி, உடல் நல்லா இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி, மனசு நல்லா இருக்கிறதுக்கு தவம், உயிர் நல்லா இருக்கிறதுக்கு காயக்கல்பம் அப்படின்னு சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலையை பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நார்மலாக நம்ம வந்து குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரும், ஒன்று உடலால் பிரச்சனை வரும், இல்லைன்னா மனசால் பிரச்சனை வரும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த பிரச்சனை தான், இதை தவிர வேறு எதுவும்மா அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இதில் எல்லாமே கிடைச்சிருது. இப்போ எல்லாம் எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கத்திற்கு உண்டான விடைகள் வந்து இதில் கிடைச்சிருது. அப்போ முழுமை அடைகிறாங்க, அவங்க வந்து முழுமையான சந்தோஷத்தோடு போகிறாங்க. அதாவது மனரீதியாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை பார்த்தா கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. இதில் வந்து முழுமையான திருப்தி அவங்களுக்கு கிடைக்குது, நல்ல ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்குது. அதுதான் வந்து நாங்கள் அதுக்கு
மகரிஷி கொடுத்ததை தான் நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் வேறு எதுவும் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியும் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு அதை கொடுக்குறோம். எப்படியான அறிவுரைகளை வந்து அவங்களுக்கு வழங்குறீங்க? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது நான் இப்போது எனக்கு நிறைய வேலைப்பளு, எதை பார்த்தாலும் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி மன அழுத்தத்தோடு வருகின்ற பட்சத்தில் எப்படியான அறிவுரைகளை, எப்படியான படிமுறைகளை அவங்களுக்கு அதை வழங்குறீங்க? இந்த மன அழுத்தத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மன அழுத்தம் அப்படின்றது ஏன் வருது அப்படின்னா, நிறைய வேலைகளை நம்ம செய்யும் போது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் துணிச்சல் வந்து அந்த மனசுக்கு இல்லை. அப்போ இந்த மனதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தவம் அப்படின்ற ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இப்போ தவத்துக்கு முன்னாடி, தவத்தில் ஆழ்ந்து உட்காரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உடல் அளவில் ஆரோக்கியமாக ஒரு மனிதன் இருக்கணும். அப்போ உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான முழுமையான அந்த மூமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் அந்த உடற்பயிற்சி. வேதாத்ரி மகரிஷி கொடுத்த எளிய முறை உடற்பயிற்சி. அது வந்து ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடியதாக இருக்குது. 8 வயசுலேருந்து 80 வயது வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. அப்போ அதை பண்ணிட்டாச்சு அப்படின்னா, அடுத்தது இந்த உடலுக்குள்ளார தான் மனம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த மனதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சிகள், தியானம் அப்படின்ற ஒரு பயிற்சி கொடுக்கும்போது அப்போ மனசை நல்லா வளமாக வச்சுக்கிறது. மனம் எங்கேயும் பார்த்தாலும் அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இந்த மாதிரியெல்லாம் கூட வருது. அப்போ மனம்ன்றது எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு அந்த மனிதன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, அப்போ எதுலேருந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உயிர்லேருந்தான் மனம்ன்றது பிறக்குது. மனம்ன்றது ஒரு அலை, அது வெளியே போய்கிட்டே இருக்கிறதுனால, அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறனால அது ஒரு நிலையாக இருக்கிறது இல்லை. மனதை அடக்க நினைத்தால், மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். இதுதான் அந்த கான்செப்ட், மகரிஷி சொன்ன கான்செப்ட் இதுதான். அப்போ அந்த மனதை அறியணும் அப்படின்னா, முதல்ல நம்மளை நாமே அறிய ஆரம்பிக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்லேருந்து வரக்கூடிய அந்த மனம், வெளியே போயிட்டு இருக்கக்கூடிய மனதை உயிரை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ உயிரை கவனிக்க ஆரம்பிக்க 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 அந்த ஐம்புலன்களும் அமைதி அடைய ஆரம்பிக்கும். அப்போ மனம் அமைதியான நிலையில தான் உயர்வான சிந்தனை ஆற்றலை பெற முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அப்போ அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துடுது. அமைதி அடையும் போது, அந்த தவத்தில் ஆழ்ந்து போகும்போது மனம் ஒரு அமைதியான நுண்ணிய நிலைக்கு வர ஆரம்பிக்கும் போது, அதை எப்படி சரிப்படுத்திக்கிறது அப்படின்றது அடுத்தடுத்த வழிகளில் அவை சரிப்படுத்திக்கிறதுக்கு முடியுது. இந்த மாதிரி தான் வந்து மன ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அதை வந்து இதை போக்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகள் அப்படின்னு சொன்னால், மனோதத்துவ டாக்டர்ஸ் எல்லாமே இதை வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இதை இந்த பயிற்சியை வந்து பார்க்குறாங்க. இந்த மனவளக்கலையினால் பெண்களுக்கு எப்படியான பங்கு இருக்கிறது, அவர்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றி எங்களுக்கு ஒழுங்குபடுத்த முடியும்? கண்டிப்பாக. அதாவது பெண்களுக்கு அப்படின்னா, இந்த மனவளக்கலையில் மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி ஒரு அற்புதமான எளிய முறை குண்டலினி யோகத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தா பெண்களுக்கு தவம் அப்படின்றது ஒன்றே இல்லை. பெண்களுக்கு தவம்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வயசுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தவம்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ தவம் கற்றுக்கல அப்படின்னா மன அலைச்சுழல் வேகத்தை குறைச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த வழிகள் இல்லாமல் இருந்தது. இதில் வந்து மகரிஷி அதெல்லாம் கொடுத்துட்டனால என்னது, ஒவ்வொரு பெண்களும் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்குமோ அந்த குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். குடும்பம் குடும்பமாக நல்லா இருக்கணும், சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தில் பெண்கள் நல்லா இருக்கணும். பெண்கள் அவங்க உடல் அளவில், மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகுது. இப்போ அதை தான் மகரிஷி வந்து குடும்பத்துக்கு முக்கியமாக, முதல்ல ஒரு பெண்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பெண்களுக்கு வந்து குண்டலினி யோகத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மகரிஷி. அடுத்து மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி, அது ஒரு ப்ரோக்ராம்லாம் கூட கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அதாவது அவருடைய மனைவி பிறந்த நாளை வந்து எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கை துணையை இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மனைவி நல வேட்பு நாள் அப்படின்ற ஒரு விழாவாக கொண்டாடுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதாவது மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னும் போது ஒவ்வொரு கணவரும் தன்னுடைய மனைவியோட பெருமையை தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அதன் அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா இது. எப்பயுமே ஆகஸ்ட் 30 இந்த விழா வந்து கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி மகான் வந்து வேதாத்ரி மகரிஷி ஒவ்வொரு பெண்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா பயிற்சிகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, உயிருக்கான காயகல்ப பயிற்சி, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பெண்கள் வாழ்க்கையில் மன அமைதியோடு இருக்கும்போது அந்த குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்குது, ஒரு ஆனந்தமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ அவங்க நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க,
கணவனை இதுக்குள்ளர எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க, இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப எல்லாமே அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குடும்பம் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மனநிலை ஏற்படுது. அப்போ ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், அமைதி, ஒரு ஆரோக்கியமான குடும்பமா, அதாவது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க, அந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகத்தை ஒரு பெண்ணால உண்டு பண்ண முடியும் அப்படின்றத வேதாத்திரி மகரிஷி கொடுத்த அந்த பயிற்சிகளால ஒவ்வொரு பெண்களுக்கும் இது கொண்டு செலுத்தும். அவர்களினுடைய வருகை, அவர்களுடைய பங்களிப்பு, பெண்கள் அப்படின்னு சொன்னா பொதுவாக நீங்கள் மனவளக்கலை அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது எல்லாருமே சமமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஆண்களை விட பெண்களினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு, இது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். எவ்வளவு ஆர்வமாக வந்து இதனை கற்றுக்கொள்கின்றாங்க? அது ஆண்களை விட பெண்கள் அப்படின்னும் போது நிறைய ஆர்வத்தோட இப்ப பார்த்தா நிறைய ஆண்களோட பெண்கள் தான் இது இந்த பயிற்சிக்கு நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த வேதாத்திரியத்துல கிடைக்குது, மனவளக்கலையில எல்லாமே கிடைக்குது. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு நிறைவு ஏற்படுது. இப்ப அவ்வளவும் கிடைக்கும் போது அப்ப இதை விட்டு அவங்களுக்கு எங்கேயும் போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அடிப்படையான பிரச்சனைகள், பெண்களுக்கு அப்படின்னு உண்டான பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இதுல தீர்வு கிடைக்குது. அப்ப தீர்வு கிடைக்கிறதுனால என்ன பண்றாங்க, இதுல வந்து அதை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க, மன அமைதி வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது இதுல வந்தோம்னா இன்னும் நல்லா நம்ம முன்னேற, ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு அதுதான் உலகம் அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நானே சொல்ல போனால் அப்படிதான் வந்து இதுதான் உலகம் அப்படின்னு, அந்த குடும்பம் தான் உலகம் அப்படின்ட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்றது வெளியே வர்றதுக்கு நம்மளால முடிஞ்சு, அதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு இல்லை, குடும்பத்துக்கும் தேவையானதை நம்ம பண்ணிட்டு அவங்களையும் நிறைவாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த சமுதாயத்துக்கும் ஒரு பெண்களால எதையும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு மகரிஷி அதுக்குள்ள எல்லா தெளிவான ஒரு பயிற்சிகளை கொடுத்துருக்கிறாரு. இப்போ சொன்னீங்க, அதாவது குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களையும் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஒரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருக்கிறீங்க, அதாவது மனவளக்கலை பேராசிரியர் அப்படின்னு சொன்னால் இதில் அதிக நாட்டமும் ஆர்வம் உள்ளவங்களாக இருந்து தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய குடும்பத்தையும் சமாளித்து இந்த வேலைகளையும் வந்து செய்தீங்க? அதாவது அதுல நிறைய சவால்கள் இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப சாதாரணமா இருந்தா எந்த பயிற்சியும் நான் அந்த மனவளக்கலையில் பயிற்சி கத்துக்காம இருந்தேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னா, குடும்ப சூழ்நிலையில பார்த்து கோவம் வரும், கவலை வரும், எரிச்சல் வரும், வெறுப்புணர்ச்சி வரும், இதெல்லாம் வரும். ஆனா இந்த மனவளக்கலையை கத்துக்கிட்டனால என்ன ஆகுது, யாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது. அப்ப மாத்திக்கும் போது அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்து செய்யும் போது, அதே நேரத்தில் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் போது என்ன ஆகும், எதா இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையில ஈஸியா 1 மணி நேரம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வர்றதுக்கு முடியுது. அப்ப எல்லாருக்கும் தேவையானதும் கிடைச்சிருது, நமக்கு தேவையானதும் கிடைச்சிருது. அப்ப இதுல திருப்தி ஏற்படுது, குடும்பத்திலையும் திருப்தி ஏற்படுது, மற்றபடி வெளியும் வந்து எல்லாரையும் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கவும் நம்மளால முடியுது. குடும்பத்தாரனுடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கு? கண்டிப்பா குடும்பத்தோட ஒத்துழைப்பு எனக்கு நிறையவே இருக்குது. என்னுடைய கணவர் வந்து எனக்கு கண்டிப்பா நீ போ பண்ணு, இந்த அளவுக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னா என்னால வர முடிஞ்சிருக்காது. இப்ப அந்த அளவுக்கு ஃபுல் முழுமையான பெர்மிஷன் கொடுத்து இப்ப இலங்கைக்கு வரணும் அப்படின்னும் போது கூட அவங்களோட பெர்மிஷன் இல்லைன்னா என்னால கண்டிப்பா வரவே முடிஞ்சிருக்காது. அதே நேரத்துல அங்க மன்றத்துக்கு டெய்லி போவேன், டெய்லி போகும்போதும் அதுக்கு எந்த விதத்திலையும் தடை சொல்ல மாட்டாங்க. எல்லா விஷயத்திலையும் போயிட்டு வா, இங்க எனக்கு பண்ணால் ஓகே இல்லைனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப மன நிறைவை கொடுக்கக்கூடியது. அப்ப அதனால வந்து எனக்கு முழுமையா தொண்டு செய்யறதுக்கு என்னால முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமாவும் என்னால பண்ண முடிஞ்சது. நீங்கள் கூறினீர்கள் ஆரம்பத்தில் தனக்கான ஒரு அங்கீகாரம், தனக்கான விருதுகள் வந்து கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த அனுபவம் அதை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் செய்கின்ற இந்த சேவைக்கு முழுமையான அங்கீகாரம் வழங்கப்பட்டதை போல உணர்ந்திருப்பீர்கள், அந்த அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. அதான் இப்ப வந்து மனவளக்கலையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல அங்கீகாரம் கொடுப்பாங்க. எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க செய்யக்கூடிய சேவையை பொறுத்து அவங்களுக்கு தேவையான அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஞானாசிரியர் விருது அப்படின்ற ஒரு விருது வந்து கொடுத்தாங்க. எனக்கு அது பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயோ இன்னும் அதை கிடைச்சோன்னா எனக்கு என்னன்னா இன்னும் நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சுது. அப்போ எந்தெந்த விஷயத்தில் நம்மளை மேன்மைப்படுத்திக்க முடியும், இன்னும் நிறைய நம்ம உடல் அளவில் மனதளவில் ஆரோக்கியமாகணும், இன்னும் நிறைய தொண்டு செய்யணும், இப்போ அதுக்கு உரியதாக நம்ம இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அது சரியான முறையில் இருக்கணும் அப்படின்ற முறையில் வந்து என்னைய நான் வந்து உயர்த்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப
இது வசதியாக இருந்தது. பெண்களுக்கு வந்து அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி மன அழுத்தம் ஒரு புறமாக இருந்தாலும் உடல் ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் இருக்கிறது. அதுக்கு எப்படியான தீர்வை பெற்றுக்கொள்வது என்பது தெரியாமல் அதிகமாக யோசிப்பாங்க. சிலர் வந்து பனண்டோல் போடுவாங்க, அதுக்கு எப்படி அதிலிருந்து விடுபடுவது அப்படின்னு சொல்லி அதிகமாக யோசித்து அவங்களுக்கு மன அழுத்தம் வரக்கூடியதாக இருக்கும். இந்த உடல் ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு எப்படியான தீர்வை இதன் மூலமாக காணக்கூடியதாக இருக்கும்? அதாவது பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து இரெகுலர் பீரியட்ஸ் வருது. இப்போ அந்த இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இதில் வந்து இந்த காயக்கல்பம் பயிற்சி பண்ணுன்றனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகுது. அதுக்கு பிறகு அந்த மெனோபாஸ் டயத்தில் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும், ரொம்ப பயங்கர டிப்ரெஷன் ஏற்படும், எரிச்சல், கோபம் இதெல்லாம் கூட வரும். அப்போ அதெல்லாம் கூட இந்த பயிற்சியில், அதாவது காயக்கல்பம் அப்படின்ற ஒரு பயிற்சி பண்ணும்போது இதன் இதில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு மான் பயிற்சி அப்படின்னு பெண்களுக்காக முக்கியமாக அதையும் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ அதையும் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த பிரச்சனைகள்லாம் சரியாது, இடுப்பு வலி, முதுகு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் கூட இந்த பயிற்சியில் நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் இதெல்லாம் சரியாக உடற்பயிற்சி எளிய முறை உடற்பயிற்சியிலையும் இதெல்லாம் குணமாகுது. காயக்கல்பம் அப்படின்ற பயிற்சியிலையும் இந்த லேடிஸ்க்கு அப்படின்னு மெயினாக உள்ள பிரச்சனைகள் வந்து எல்லாமே சரியாகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுது. இந்த இதெல்லாம் கூட வந்து இந்த பயிற்சியில் வந்து கிடைக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மான் பயிற்சி அப்படின்னு சொல்லி பண்ண என்ன ஆகுது அப்படின்னா யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் வந்து இல்லை, இல்லை நல்ல குழந்தை வேணும் அப்படின்ற முறையில் வந்து எல்லாமே இந்த பயிற்சி பண்ணும்போது எல்லா பிரச்சனைகளுமே வந்து பெண்களுக்கு வந்து சரியாகுது. மற்றது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதது வந்து அதிகமாக பெண்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பல்வேறுபட்ட சிகிச்சைகளை வந்து மேற்கொண்டாலும் இதன் மூலமாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் எவ்வாறான கால வரையறைக்குட்பட்ட அந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு இந்த பயிற்சியை வழங்குறீங்க? அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க உடம்பை பொறுத்து அந்த பயிற்சி எந்த அளவுக்கு ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக இதில் வந்து ஒரு ரெமெடி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கணும், அந்த பயிற்சியை வந்து கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, அதை தொடர்ந்து செய்யணும். செய்ய 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 நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த ரிசல்ட் தெரிந்த பிறகு அவங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால தான் இப்போ என்ன ஒரு இதுன்னா இப்போ இதனால தான் எல்லா பெண்களும் இதில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வராங்க. ஏன்னா அந்த ரிசல்ட் தெரிஞ்சு நம்ம அனுபவிச்சதை மிச்ச பேருக்கும் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் நிறைய பெண்கள் வர ஆரம்பிச்சாங்க. இப்போ தனக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகள் இதெல்லாம் சரியாகிறனால இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம், யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனை, எத்தனை பேருக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்கும், இப்போ அதனாலதான் யூட்ரஸே எடுக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட இருக்காங்க. அப்போ அதெல்லாம் எடுத்துட்டா அந்த எல்லா உறுப்புகளும் நம்ம உடம்புக்கு முக்கியமாக அவசியம் தேவைதான். அதனால தான் இறைவன் ஒவ்வொரு உறுப்புகளையும் படைச்சிருக்கிறாரு. அதை எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு இழப்பு தான். இப்போ அது அந்த இழப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டாச்சு அப்படின்னா நல்லாவே இருக்கும். அதாவது பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் கூட இந்த பயிற்சி செய்யும் போது அந்த உறுப்புகள் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா பிரச்சனை இருந்தாலும் இதை செய்யும் போது சரியாகுது, 100% வந்து நல்லாவே வந்து சரியாகுது. இப்போது வெவ்வேறு நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு குறிப்பாக வீட்டு வேலைக்காக பெண்கள் வரக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் மாத்திரமல்லாமல் வேறு வேறு நாடுகளிலிருந்தும் சில பேர் வருவாங்க, சில பேர் நிரந்தரமாகவும் அங்கே இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் குடும்பத்தை பிரிந்து ஏதோ ஒரு மனநிலை வந்து பாதிக்கப்பட்டவாறு ஏதோ ஒரு தனிமையை உணர்கின்றவாறு அவர்கள் இருக்கக்கூடும். இப்படியான பெண்கள் வந்து இதற்கு தொடர்ச்சியாக வருகை தரக்கூடியதாக இருக்கிறது. அவர்களினுடைய நிலைப்பாடு இவ்வாறாக இருக்கிறது. அதான் இப்போ அந்த பெண்கள் அதாவது எல்லா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா பொருளாதாரத்துக்காகத்தான் பண்ணுறாங்க. அதாவது குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகத்தான் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மனவளக்கலை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உயிருக்கானதுக்காக உண்டான பயிற்சிகள் அத்தனையும் வந்து கிடைக்குது. அப்போ கிடைக்கும் போது என்ன பண்ண முடியுது அப்படின்னா அவங்களால ரிலாக்ஸாக அவங்களுடைய வேலைகளை செய்ய முடியுது, இன்னும் நிறையா அவங்கள வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுது. வச்சுக்கிட்டு அவங்க நிறைய பொருளாதாரத்தை நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பயிற்சிகள்லாம்.
இப்போது நீங்க எதிர்காலத்துல வந்து இன்னும் பல நாடுகளுக்கு சென்று இப்படியான இந்த சேவை வந்து இன்னும் விரிவுபடுத்தணும், எதிர்கால திட்டங்கள் இந்த சேவையில வந்து எப்படியெல்லாம் இருக்கிறது, இப்போ இந்தியால இருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறீங்க, இலங்கையிலையும் வந்து நிறைய பேரை வந்து வளப்படுத்தணும், அவங்களும் இதுல இருந்து முழுமையான ஆற்றலை பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்துல இப்படியான சில விடயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க? அதாவது எதிர்காலத்துல இன்னும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வெளிநாடுகளுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்ற வாய்ப்பு எனக்கு அதுக்குரிய தகுதி இருக்குது அப்படின்னு அந்த இறைநிலை நினைச்சது அப்படின்னா, அந்த இறைவன் நினைச்சாரு, வேதாத்ரி மகரிஷி நினைச்சாரு அப்படின்னா அது வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா போய் பண்ணுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணாக இருந்து நீங்களும் நிறைய சவால்கள் சில இடங்கள்ல வந்து போராடி ஜெயிக்க வேண்டி இருக்கும். அப்படி ஒரு இடத்துல இருந்து வளர்ந்து வருகின்ற பெண்களுக்கு அல்லது சாதிக்கணும் என்று நினைக்கிற பெண்களுக்கு ஒரு விடயத்திலிருந்து விடுபடணும், இதுவே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு குடும்பத்துல பிரச்சனை இல்லாம எந்த குடும்பமும் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயத்துல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அப்படி பார்த்தா எனக்கு அப்படின்னு பார்த்தா குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தது, பொருளாதாரத்துல பெரிய வீழ்ச்சி, வீழ்ச்சினா சொல்ல முடியாத அளவுக்கு வீழ்ச்சி. இப்ப அதை வந்து அந்த இடத்துல வந்து சாதாரணமான பெண்ணா இருந்தா, ஒரு மனவளக்கலைய கத்துக்காத பெண்ணா இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா சூசைட் பண்ணியிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா துவண்டு போய் கவலையில மூழ்கி ஒரு மூலையில போய் உட்காந்துருப்போம். தானும் நல்லா இல்லாம அந்த குடும்பத்தையும் நல்லா வச்சுக்க முடியாம ஒரு நிலை வந்திருக்கும். ஆனா அதுல இருந்து மீண்டு வரணும், மீண்டு வரவழைச்சது எதுன்னா இந்த மகன் மனவளக்கலை தான். அதுல இருந்து மீண்டு வரவழைச்சதுக்குரிய அந்த ஒரு எனக்குள்ள ஒரு தைரியத்தையும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் இந்த மனவளக்கலை கொடுத்தது எனக்கு. இப்ப அது இதனால வந்து நம்ம அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளால இருக்க முடியாது. இப்ப இதுக்கு மேலேயும் ஒரு வாழ்க்கை இருக்கு, வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வாழலாம், இது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது அப்படின்ற அந்த ஒரு தெளிவு நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதுக்கு பிறகு நம்ம எப்படி நல்லா வாழணும், அப்ப இதே மாதிரி எல்லாருமே வாழ கத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இப்ப இது வந்து குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதோட அப்படி இதாயிடக்கூடாது, அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றது இல்லாம அடுத்த நிலைக்கு நம்மளால வரணும், வர முடியும் அப்படின்னு ஒரு ஒரு பெண்களுக்கும் அந்த ஒரு கான்பிடென்ட் வரணும். வரணும்னா இந்த மனவளக்கலை உதவியா இருக்கும். அதுல அதை பிடிச்சுக்கிட்டனாலதான் என்னால இவ்வளவு தைரியமா எல்லாத்தையும் சக்சஸா என்னால கொண்டு வர முடியுது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை என்னால சொல்ல முடியும். பெண்கள் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய தூண்கள், அவங்க இல்லை அப்படின்னு சொன்னா கட்டாயமாக அந்த குடும்பமே சீர்குலைந்து போயிடும் என்பது வந்து நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையாக இருக்கிறது. சரி, உங்களுடைய மனதையும் வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்க, அதையும் ஆற்றகைப்படுத்துங்க, உங்களுடைய வேலைகளும் சரி உடலும் சரி அதுவும் சீரான முறையில இருக்கணும். எனவே அதற்கு இந்த மனவளக்கலை ரொம்ப பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது, அதிகமாக உங்களுக்கு வந்து நிறைய விடயங்களுக்கு ஒத்துழைப்பை தரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் பாரதி நிகழ்ச்சியோடு எங்களோடு இணைந்து இருந்தாங்க மனவளக்கலை பேராசிரியர் திருமதி ஆர் கே விஜய் நிர்மலா அவர்கள். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தினமும் கட்டாயமாக பெண்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றோம். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வாரம் பாரதி நிகழ்ச்சியில். அது வரைக்கும் விடைபெறும் நான் சுதர்சினி. நன்றி நேர்களே.